டியர் ஸ்டூடெண்ட், குட் மார்னிங் டு ஆல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேர்ட் யூனிட்ல செவன்த் சாப்டர், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் டூ. ஃபினான்சியல் மார்க்கெட் டூ. இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது, பங்கு மாற்றகம் அப்படின்னு சொல்லலாம். பங்கு மாற்றகம், எப்படி பங்கு மாற்றகம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் நியூஸில் வணிக செய்திகள் அப்படின்னு ஒன்று போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. வணிக செய்திகளில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சென்செக்ஸ் ரேட் வந்து டவுன் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதில் பார்க்கும்போது என்னென்னா, ஏன் அது டவுன் ஆகுது, ஏன் அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஷேர் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் அம்பானி இருக்காங்கல்ல, முகேஷ் அம்பானியும் டாடா பிர்லாவும் ஒரு மார்க்கெட்டில், முகேஷ் அம்பானி வந்து தொலைத்தொடர்புலையும், அம்பானி டாடா அம்பானி வந்து இரும்பு தாதுக்கள்லையும் அவர் வந்து முதலீடு பண்ணுறாரு. அது தன்னுடைய ஷேரை வந்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். ஒருத்தர் மொபைல் பண்ணுறாங்க, நெட்ஒர்க்கில் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் வந்து டாடா, அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட தாது பொருட்களில் அவர் என்ன பண்ணுறாரு, முதலீடு பண்ணுறாரு. அப்போ முகேஷ் அம்பானியுடைய தொலைத்தொடர்பு பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து மக்கள் விரும்புகிறாங்க, வாங்குறாங்க. என்னது, அந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் வந்து அதிகமாக வாங்குறாங்க. அப்போ அதிகமாக வாங்கிறதுனால அவருடைய பங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அவருடைய பங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே தாது பொருட்கள் வந்து கொஞ்சம் குறைவாக வாங்கிறதுனால, அதாவது டாடா பில்லாவுடைய அமௌண்ட், அந்தவுடைய ஷேர் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது, ஓகேங்களா. அப்போது அந்த ஷேர் யாரெல்லாம் வந்து தொலைத்தொடர்பு மூலயமா வந்து ஷேரை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஷேருடைய மதிப்பு என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகினே போகுது. யாரெல்லாம் வந்து டாடா பிர்லா தாது பொருட்களில் அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ, அவங்கெல்லாம் வந்து சரியான விற்பனை இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகுனா, அது வந்து குறையும், அதோடைய ஷேரெல்லாம் வந்து குறையும். இதுதான் வந்து பங்கு மாற்றகத்தில் ஏற்ற இறக்கம் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்களா, அது இதுதான், இப்படி தான் போகுமே. ஒரு ஷேரை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா, அந்த ஷேரை வந்து அனைவரும் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு பொருள் மீது தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஷேரை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூட ஒரு 10 ரூபா ஷேரை வந்து ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கன்னா, அதில் எதில் பண்ணீங்கன்னா, கோல்டில் பண்ணலாம், இல்லை பில்டிங்ஸ், லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், லேண்ட் அண்ட் அசட்டில் நீங்கள் போடலாம், இல்லையா அடுத்தது இந்த மாதிரி தொலைத்தொடர்பு மூலயமா போடலாம், இல்லை வேறு ஏதாவது வர்த்தகத்தில் நீங்கள் போடலாம். அப்போது எந்த மக்கள் வந்து அதிகமாக வந்து இப்போ பயன்பாட்டிற்கு எது அதிகமாக இருக்குதோ, அதில் நீங்கள் வந்து ஷேரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும். அது லாபத்தில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பங்குகளை விற்கலாம், விற்கலாம், வாங்கலாம். அப்போ விற்கும் போதும் வாங்கும் போதும் என்ன ஆகுதுன்னா, டு எக்ஸ்சேஞ்ச், நான் வந்து உங்கள் பொருளை வாங்குறேன், நீங்கள் என்னுடைய பொருளை நீங்கள் வாங்குறீங்க, அப்போ நான் வாங்குறேன், நீங்கள் என்கிட்ட இருந்து இன்னொரு பொருள் நான் விற்கிறேன். ஸோ ஓகேங்களா, இதுதான் வந்து செல்லிங் அண்ட் பையிங். இதுதான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய அடிப்படையான ஒரு விஷயம். இதை தெரிஞ்சுக்கினாவே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பாடத்தை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிடலாம், ஓகேங்களா. இந்த பாடம் ஃபுல்லாகவும் பங்கு மாற்றங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் கான்ட்ரிபியூட் இன் த ஹஜ் மெஷர் டு த க்ரோத் அண்ட் எக்ஸெப்ஷன்ஸ் த நேஷனல் பிஸ்னஸ் அண்ட் டு த அல்டிமேட் பெனிஃபிட் அண்ட் வெல் பீயிங் ஆஃப் த நேஷனல் எக்கனாமி அண்ட் இட்ஸ் பீப்புள். அதாவது பங்கு சந்தைகள் தேசிய வர்த்தகத்தின் வளர்ச்சி மற்றும் விரிவாக்கம், தேசிய அளவிலான பங்குகளை வாங்குகின்றன, பங்குகளை என்ன பண்ணுறாங்கன்னா வழங்குகின்றன. இதனால் என்ன ஆகுதுன்னா, தேசிய பொருளாதாரம் மற்றும் மக்கள் நலனுக்காக நன்மை மற்றும் நல்வாழ்வு வந்து இந்த பங்கு சந்தை வந்து ஒருங்கிணைத்து செயல்படுகிறதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இதுதான் வந்து பங்கு சந்தையினுடைய இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா,
இதை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த பங்கு சந்தைகள் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர்ஜின் மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸில் இது ஆம்ஸ்ட்ராங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் த வேர்ல்டு. அதாவது பழைய, அதாவது அதாவது பங்குச்சந்தை வந்து உலகின் மிகப்பெரிய மிக பழமையான பங்குச்சந்தை எதுன்னா ஆம்ஸ்ட்ராங் பங்குச்சந்தை தானா, இது ஆம்ஸ்ட்ராங் பங்குச்சந்தை தான். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் த இயர் 1602. அதாவது 1602ல் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க, ஆரம்பித்தாங்க. எப்போ அப்படின்னா எந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது டச்சு ஈஸ்டர் இந்தியா, டச்சு ஈஸ்டர் இந்தியா கம்பெனி கால்டு வெரேஞ்சுரேட் ஹோஸ்ட் அண்ட் இண்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து விஓசி அப்படின்னு அவங்க வந்து சுருக்கமாக சொல்கிறாங்க, விஓசின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. பின்னர் என்ன பண்ணுறாங்க, ஆம்ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து கிரியேட் பண்ணி சொல்கிறாங்க. அதுதான் வந்து மறுபடியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆம்ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் தான் வந்து மறுபடியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் அவங்க வந்து அறிமுகப்படுத்தினாங்க. தென் த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த India was then the native share of shares and the stock brokers associations. அதாவது broker association. அதாவது தரகர் சங்கம் தான் வந்து 1919 இதை வந்து எப்படின்னா 1957 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் பிரகாரம் என்ன பண்ணுறாங்க, August 31, 1957 வந்து இதை வந்து ரெகுலேட்டேஷன் பண்ணுறாங்க. அது ஆக்ட் பிரகாரம் என்னென்னா, கம்பெனி ஆக்ட் பிரகாரம் 1956 மூலமா என்ன பண்ணுறாங்க, இது ரொம்ப பாதுகாப்பானது, பாதுகாப்பாக இருக்கக்கூடியது அங்கீகரிக்கப்படுகிறது. இது பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இதை வந்து 1956 வந்து அங்கீகரிக்கப்படுறாங்க. இட் பிகேம் த பம்பாய், என்னது பம்பாய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுதான் நேம் பம்பாய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ என்ன பண்ணுறாங்க, அது வந்து மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக மாறிடுது. ஓகேங்களா, மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது என்ன மீனிங் அப்படின்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆல்சோ கால்டு ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட் அல்லது ஷேர் மார்க்கெட், இப்போ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் மார்க்கெட் தான் நம்ம சொல்கிறோம், பங்கு சந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது என்ன அப்படின்னா, இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், என்னது முதலீடு சந்தை அப்படின்னு சொல்லுவோம், முதலீடும் சந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அன் ஆர்கனைஸ்ட் மார்க்கெட் அதாவது அமைப்பு சந்தை அப்படின்னு நம்ம அழைக்கப்படுறாங்க. ஃபார் த பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபினான்சியல் செக்யூரிட்டி, பர்ச்சேஸ் அண்ட் சேல் அதாவது தொழில்துறையும் நிதி பாதுகாப்பு கொள்முதலும் விற்பனைக்கான ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சந்தையாக இது விளங்குகிறது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா சில விதிமுறைகள் எல்லாம் இதுக்கு வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஷேர் பாண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ட்ரேடிங் உடைய செக்யூரிட்டி பாண்ட்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பாதுகாப்பான ஒரு திட்டமாக கொண்டு வராங்க. சில விதிமுறைகள், பத்திரங்களுடைய வர்த்தகம் திட்டமிட்ட முறையில் நடத்தப்படுவது ஒரு விதமான வசதியான இடமாக வந்து மும்பை பங்குச்சந்தை வந்து அமைகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து நம்ம லெந்தியாக தான் அது ப்ராசஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், த பாப்புலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த வேர்ல்டு, அது லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் ரொம்ப பாப்புலராக இருந்தது முன்னாடி. அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பம்பாய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அடுத்தது பம்பாய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா, சிமிலர் ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா. இதே போல் என்னென்னா டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்,
பாங்காகோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், துபாய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு பலவிதமான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு வந்து உலகில் வந்து பிற பகுதிகளில் என்ன பிற நாடு பிற பகுதிகளிலும் வந்து இது பிரபலமாக வந்து ஆக்கப்பட்டது. ஓகேங்களா, இதனுடைய டெஃபினேஷன் என்ன சொல்கிறாருன்னா, ஹைன்ஸ்டிங்ஸ் கூற்றின்படி என்னன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக்யூரிட்டி மார்க்கெட் கம்ப்ரைசிங் ஆல் த பிளேசஸ் வேர் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் அண்ட் பாண்ட்ஸ் ஆர் தேர் ரெப்ரஸன்டேட்டிவ் அண்டர்டேக் ட்ரான்சாக்ஷன் இன்வால்யூவிங் த சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ். அதாவது பங்கு மாற்றகம் என்பது வாங்கியவர் மற்றும் விற்பவர் இருக்காங்கல்ல, இவர்களுடைய இடத்தில் கூடிய அனைத்து வகையான பத்திரங்களும் அண்டு அதாவது பத்திரங்களும் அண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்ட்ஸ் பங்குகளையும் என்ன கையாளும் ஒரு இடமாக இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அமைகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்.